அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல் இன்னைக்கு டர்க்கிஷ் டிலைட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். 2 கப்பு சீனி, 400 கிராம் இருக்கும், 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கம்பி பாகு ஒரு கம்பி பாகு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுப்போம். சுகர் நல்லா இப்போ கரைஞ்சிட்டு இதில் 1/2 முடி லெமன் சேர்த்துப்போம். இது வந்து திரும்பி சீனி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு கம்பி பாகு வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா கொதித்தோடனே 1 கம்பி பாகு வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். கொதிச்ச சர்க்கரை பாகை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இதை கட்டி இல்லாமல் முதல்ல கரைச்சிப்போம், அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவையும் தண்ணியும் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுப்போம். அதை வந்து கஞ்சி மாதிரி நம்ம செஞ்சுப்போம். கைவிடாமல் இப்படி கலரிட்டே இருந்தோம்னா கட்டி கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மாதிரி திக்காக இறுகி வர வரைக்கும் கலரியாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பை ஊற்றி கலரிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிப்போம். ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம ஊர் அல்வானா மாவு 1 பங்குனா 1.5 பங்கு சீனி இருக்கும், இல்லை 1:1 போடுவோம். ஆனால் இந்த டர்க்கிஷ் டிலைட்டில் வந்து மாவு 1 பங்குனா 4 பங்கு சீனி போடுவாங்க, அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். அடுப்பு சிம்லேயே வச்சு நம்ம கிளறிப்போம். இந்த டர்க்கிஷ் டிலைட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டுத்தையும். இதை நல்லா கொதிக்க விடணும். இது கலர் வந்து நல்லா கொஞ்சம் எல்லோ கலர் கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுப்போம். சிம்லே வச்சு அடிக்கடி இதை மாதிரி கலரி விட்டுப்போம். இந்த கலர் வந்து கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும், அதனால் மீடியம் இல்லைனா சிம்லேயே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நல்லா டர்க்கிஷ் டிலைட்டை இறுகிட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு இதை மாதிரி கொதிக்க விட்டுக்கணும். இது வரைக்கும் 20 நிமிஷமாக இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா ஒரு 45 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இதை மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ரோஸ் எசன்ஸ் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறம் பிங்க் கலர், பிங்க் இல்லை ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நான் இதை மாதிரி ஒரு பிளேட்டில் நிறைய எண்ணெய் பூசி வச்சுருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நல்லா பாத்திரத்தில் இது மாதிரி ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா இதை மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது ஆறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் சுகரையும் பவுடர் பண்ணி வச்சுப்போம். அரை கப் சுகருக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பவுடர் பண்ணி வச்சுப்போம். ஒரு ஸ்பூனில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக அந்த மாதிரி வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். அப்புறமா நெய்யை நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு தொட்டு எடுத்துடலாம். எல்லா நெய்யும் இதுக்கு நம்ம நெய்யே யூஸ் பண்ணல, ஒட்டாமல் வரத்துக்காக மட்டும்தான் நம்ம இதில் நெய் போட்டிருக்கோம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு நட்ஸ் வேணாலும் நம்ம நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இறக்க போகும்போது அதை இதோடு போட்டுட்டு ஆற விட்டு கட் பண்ண வேண்டியதுதான். டர்க்கிஷ் டிசைன் நல்லா ஆறிட்டு இப்போ இதை கொட்டிடலாம். லைட்டாக சைடு அப்படி எடுத்து விட்டுப்போம். இப்போ இதை மாதிரி திருப்பி கொட்டினதுக்கப்புறம் கத்தியில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டோ இல்லை நெய் தடவிட்டோ பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து போட்டுட்டு இதில் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் சுகரையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக எக்ஸஸாக உள்ள அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் அப்படி தொட்டு தொட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம சுகர் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சுகர் 2 ஸ்பூன் போட்டு மேலே அப்படியே இதை டெஸ்ட் பண்ணிப்போம். இப்போ நல்லா இது பிரட்டியாச்சு. இதை எடுத்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் நல்லாயிருக்கும். ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன். இது ஜெல்லி மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த சாஃப்டான டர்க்கிஷ் டிலைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஜல்லி மாதிரி சூப்பராக இருக்குது. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.